ஹலோ மக்களே, உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஒனின் துகசரங்க மற்றும் லிண்டன் ஹானிபல் மோதிக்கொண்ட நோபோல் சர்ச்சை தாறுமாறாக அடித்து துடித்து பேசியிருந்த ஒனின் துகசரங்க இவர் இந்த வேலைக்கே சரிவர மாட்டார் என்று கடைசியாக சொல்லியிருப்பார். இவ்வாறான பல்வேறுபட்ட கருத்துக்களால் நிச்சயமாக ஒனின் துகசரங்க மீது ஐசிசி ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் என்பது பலரதும் கருத்தாக இருந்தது, நாமும் எதிர்பார்த்தது தான். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே ஒனின் துகசரங்க மீது ஐசிசி எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்னென்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பொட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீங்க. தெரியும், ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் மோதிக்கொண்ட மூன்றாவது T20 ஆட்டம் மிகுந்த விறுவிறுப்பான ஒரு போட்டி. ஆனால் ஒரே ஒரு நோபோல் அம்பையார் விட்ட தவறு காரணமாக இலங்கை அணி தோற்று போனது இல்லாவிடின் நிச்சயமாக இலங்கை அணி ஆப்கானிஸ்தான் அணியினை வைட் போஸ் செய்திருக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது போட்டியிலே முதலாவதாக ஆப்கானிஸ்தான் துடுப்பெடுத்தாடியிருந்தது. இலங்கை அணி மூன்று ஓட்டங்களால் இந்த போட்டியிலே வெற்றிக்கான வாய்ப்பை தவற விட்டிருந்தது. போட்டி முடிவிலே ஒனின் துகசரங்க மற்றும் லிண்டன் ஹானிபல் மோதி கொண்டார்கள். குறிப்பாக ஒனின் துகசரங்க லிண்டன் ஹானிபலை தீர்த்திருந்தார். குறிப்பாக இவர் ஐசிசி போட்டிகளுக்கு சரியே வரமாட்டார் என்றும், அவ்வாறு அவரால் அந்த வேலையை சரியாக செய்ய முடியாத விடுத்து அவர் இன்னும் ஒரு வேலையை செய்வது சிறப்பானதாக இருக்கும் என்பது போன்றதான கருத்துக்களை எல்லாம் இந்த ஒனின் துகசரங்க பேசியிருப்பார். இது தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் உருவாகி இருக்கின்றன. லிண்டன் ஹானிபல் ஐசிசியிடம் முறையிட்டிருந்தார். இவ்வாறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தற்போது ஐசிசி ஒனின் துகசரங்கவிற்கு சில விதிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஒனின் துகசரங்க இவ்வாறான குற்றம் இழைத்தமை காரணமாக இரண்டு சர்வதேச போட்டி தடை விதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த இரண்டு சர்வதேச போட்டி தடைகளும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக முதலாவதாக நடைபெறவிருக்கின்ற இரண்டு ஒருநாள் போட்டிகளுக்கான தடையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதோடு பார்த்தால் அவருடைய கடந்த போட்டி கட்டணத்திலிருந்து 50% அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அரைவாசி சம்பளம் தான் அவருக்கு போட்டி கட்டணத்திலிருந்து அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதோடு பார்த்தால் குற்றப்புள்ளி ஒன்றும் விதிக்கப்பட்டிருக்கிறது ஐசிசி. உங்களுக்கு தெரியும், ஐசிசி விதிகளில் இருக்கின்ற வீரர்கள் மீது ஐசிசி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும். அந்த நடவடிக்கைகளின் ஊடாக அவர்களுக்கு அவர்களுடைய குற்றத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு குற்றப்புள்ளியும் அளிக்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த குற்றத்திற்காக ஒனின் துகசரங்கவிற்கு குற்றப்புள்ளி ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவேயும் ஐசிசியின் குற்றச்சாட்டிற்கு உட்பட்டிருக்கின்ற ஒரு வீரர். இந்த அடிப்படையில் ஒனின் துகசரங்கவிற்கு இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது ஐசிசி. லிண்டன் ஹானிபல் ஒருபுறம் தற்போது மகிழ்ச்சியாக இருப்பார் எனினும் ஒனின் துகசரங்கவும் மைதானத்தில் அவ்வாறு நடந்து கொண்டது சற்று பிழைதான் என்பதும் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. குறிப்பாக மைதானத்திலே ஒரு வீரர் எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒனின் துகசரங்க கடைபிடிக்க தவறிவிட்டார் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக லிண்டன் ஹானிபல் செய்த தவறு ஒருபோதும் மன்னிக்கப்படக்கூடிய குற்றமாக இல்லை. இல்லையெனில் அந்த போட்டி நிச்சயமாக இலங்கை அணிக்கு சாதகமாக மாறியிருக்கும். அது எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கும் என்பதையும் சொல்லியாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் நிச்சயமாக எதிர்பார்த்த ஒரு வெற்றி. மிக மிக சிறப்பான முறையிலே கமிந்து மெண்டிஸ் அடித்தாடி கொண்டிருந்த விதத்தை எல்லாம் பார்க்கின்ற போது அந்த போட்டி நிச்சயமாக இலங்கை அணிக்கு சாதகமாக அமைய வேண்டிய ஒரு போட்டி. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைய தினத்தில் இவ்வாறாக ஐசிசியினால் ஒனின் துகசரங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை பற்றி உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். அடுத்ததாக பங்களாதேஷ் அணியுடன் இலங்கை அணி தொடர் ஒன்றிலே விளையாடவிருக்கிறது. இந்த தொடர் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்களிலே பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன் நீங்கள் இன்னும் பற்றி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வழியில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அதில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி மக்களே.